80's முன்னணி கதாநாயகர் கதாநாயகிகளாக இருந்த எல்லா ஆக்டர் ஆக்ட்ரஸும் வந்து ஒவ்வொரு வருடமும் ஒரு கெட் டுகெதர் வச்சு அவங்களுடைய அந்த கால நினைவுகளை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. 2009 வருஷத்துலேருந்து இந்த மாதிரி ஒரு கெட் டுகெதர் நடந்துகிட்டே வருது. லாஸ்ட் இயர் இந்த கெட் டுகெதரை வந்து அரேஞ்ச் பண்ணது நம்ம மலையாள முன்னணி நடிகர் மோகன்லால். அண்ட் இந்த வருஷம் இந்த கெட் டுகெதரை வந்து யார் எடுத்து ஆர்கனைஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு கேட்டால் ராதிகா, இந்த கெட் டுகெதர் வந்து டிசம்பர் 24 வந்து அரங்கேற்றப்பட இருந்துச்சு, ஆனால் துரதிருஷ்டவசமாக நம்ம இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் வந்து நம்ம எல்லாருமே விட்டு பிரிஞ்சதுனால இந்த ஏற்பாடுகள் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இப்போதான் வந்து இந்த கெட் டுகெதருக்கான ஏற்பாடுகள்லாம் வந்து திரும்பவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கெட் டுகெதரில் வந்து பாலு மகேந்திரா அண்ட் பாலச்சந்தர் இந்த ரெண்டு இயக்குனர் சிகரங்களுக்கும் வந்து அஞ்சலி செலுத்த போகிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற இளம் ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாருமே அப்போ இருக்கிற ஹீரோ ஹீரோயின்ஸோடைய சாங்ஸ் அதாவது ரெட்ரோ பாடல்களுக்கு டான்ஸ் ஆட போகிறாங்க. முக்கியமாக சிம்பு ரஜினி கமல் பாடல்களுக்கு டான்ஸ் ஆட போறாரு. நடிகை நீத்து சந்திரா அந்த காலத்துல நடிச்சு முன்னணியில இருந்த ஸ்ரீபிரியாவுடைய பாடல்களுக்கு நடனம் ஆட போறாங்க. பிந்து மாதவி சில்க் ஸ்மிதா பாடல்களுக்கு நடனம் ஆட போறாங்க. அண்ட் இந்த ஒரு ஃபங்க்ஷனை வந்து பெரிய விழாவா நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. தொலைக்காட்சி நிறுவனங்கள் இதை வந்து நான் நீ அப்படின்னு போட்டி போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. எந்த சேனல்ல வந்து இது ஒளிபரப்பாக போகுது அப்படிங்கறது இன்னும் சஸ்பென்ஸாவே இருக்கு. அது இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு தெரிய வந்துடும்.